الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரும் திருமணம் தொடர்பான சட்டதிட்டங்கள் என்ற வகுப்பிலே ஒன்று குழுமியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நடைபெற்ற வகுப்பில் திருமணம் முடிக்கப்படுகின்ற மணப்பெண்ணிடம் காணப்பட வேண்டிய அழகிய பண்புகள் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். அதன் வரிசையில் திருமணம் முடிக்கப்படுகின்ற அந்த பெண் தக்குவாதாரியாகவும் பேணுதல் உள்ளவளாகவும் அதே நேரத்தில் மார்க்கப்பட்டுள்ளவளாகவும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று அதிகமாக பிள்ளைகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதேபோன்று கணவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அதே நேரத்தில் கணவன் மீது அன்புள்ள பெண்ணாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று கன்னிப்பெண்ணாக இருக்க வேண்டும், இருப்பது விரும்பத்தக்கது என்ற ஒரு அம்சத்தையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். அதுவல்லாமல் குடும்ப அந்தஸ்து, அதேபோன்று அழகு, இது மாதிரியான விடயங்களை, அதே மாதிரி செல்வம், இது மாதிரியான விடயங்கள் முன்னால் சொல்லப்பட்ட பண்புகளோடு சேர்த்து கிடைக்கிற நேரத்தில் உண்மையிலே அந்த ஆண்மகனுக்கு எதிர்காலத்திலே பெரிய ஒரு உதவியாக அது இருக்கும், அந்த குடும்ப வாழ்க்கை நல்ல முறையில் செல்வதற்கு. அப்படி இல்லாமல் முன்னால் உள்ள நல்ல பண்புகள் அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு வெறுமனே அழகுக்காக வேண்டி அல்லது பணத்துக்காக வேண்டி அல்லது குடும்ப அந்தஸ்துக்காக வேண்டி நாங்கள் திருமணம் செய்வோம் என்று சொன்னால் அது ஒருவரை பரக்கத்தில்லாத ஒரு வாழ்க்கையின் பால் அல்லது ஏழ்மையான ஒரு வாழ்க்கையின் பால் அவனை இட்டு செல்லும் என்ற ஒரு அடிப்படையை நாங்கள் அந்த விளக்கத்தின் போது உங்களுக்கு தந்தோம். அதனைத் தொடர்ந்து இன்னொரு விடயத்தை பற்றி பார்த்தோம். அது என்னன்னு சொன்னால், எந்த பெண்ணை நாங்கள் திருமணம் முடிக்க நாடுகின்றோமோ அந்த பெண்ணை பார்ப்பது சம்பந்தப்பட்ட சில சட்டதிட்டங்களை உங்களுக்கு நாங்கள் சொன்னோம். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு நாடுகின்ற பெண்ணை பார்க்குமாறு ஏவி இருக்கிறார்கள். அது சம்பந்தமான அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலாவுடைய ஹதீஸையும் ஜாபிர் ரழியல்லாஹு தஆலாவுடைய ஹதீஸையும் உங்களுக்கு நாங்கள் கூறினோம். அதே நேரத்திலே எந்த பெண்ணை நாங்கள் திருமணம் முடிக்க நாடுகின்றோமோ அந்த பெண்ணை அவளுக்கு தெரியாமலும் கூட எங்களுக்கு பார்க்கலாம் என்பதற்கான ஒரு ஆதாரத்தையும் கூறினோம். அபூ ஹமீத் ரழியல்லாஹு தஆலாவுகள் அறிவிக்கக்கூடிய செய்திதான் அந்த செய்தி, அதனுடைய விளக்கத்தையும் உங்களுக்கு நாங்கள் கூறினோம். அதேபோன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சென்ற வகுப்பிலே பார்த்த இன்னொரு அம்சம் என்னென்றால், அவ்வாறு நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த பெண்ணை எந்த அளவோடு பார்ப்பது, அதாவது எந்த அந்த பெண்மணியுடைய தோற்றம் எப்படியான நிலையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் நாங்கள் பார்த்தோம். பொதுவாக ஒரு பெண்மணி வீட்டில் இருக்கும்போது சாதாரணமாக எந்த ஆடையில் இருப்பாளோ அந்த ஆடையில் எங்களுக்கு பார்க்கலாம். அதாவது முகம், கை, பாதம், இது மாதிரியான உறுப்புகள் வெளியில தென்படக்கூடிய நிலையில்தான் பெண்கள் வீட்டில் இருப்பார்கள். அப்படியான நிலைமையில் அவர்களை பார்க்கலாம் என்ற விடயத்தையும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதேபோன்று உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அலி ரழியல்லாஹு தஆலாவுடைய மகளை திருமணம் முடிக்க நாடுகின்ற சந்தர்ப்பத்தில், பெண் பார்க்க சென்ற சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ணுடைய ஆடையை உயர்த்தி முன் காலனுடைய முன்பகுதியை பார்க்க முயற்சி செய்தார்கள் என்றும்,
அதை அந்த பெண்மணி கண்டித்தாள் என்றும் ஒரு செய்தி இடம்பெற்றிருப்பதாகவும், அந்த செய்தி உண்மையிலேயே பலவீனமான செய்தி என்பதையும் நாங்கள் அந்த வகுப்பின் போது உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். இது போன்ற விடயங்கள் சென்ற வகுப்பிலே நாங்கள் விளக்கத்துக்காக வேண்டி எடுத்துக்கொண்டிருந்தோம். இன்றைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக வரக்கூடிய மசலாவை பார்ப்போம். அது என்னன்னு சொன்னால், ஒரு முஸ்லிம் ஒரு பெண்ணை பார்க்க சென்றிருக்கிறார், அல்லது ஒரு பெண்ணுடைய தந்தையிடத்திலே சென்று தனக்கு அவருடைய மகளை திருமணம் முடித்து தருமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே இன்னொருவர் போய் அந்த பெண்ணை பெண் கேட்க முடியாது. இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். அதாவது ஒருவர் ஒரு பெண்ணை விசாரித்து அந்த பெண்ணை பெண் கேட்டு சென்றிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அதை அறிந்து இன்னொருவர் போய் அந்த பெண்ணை பெண் கேட்க முடியாது. இந்த விடயத்தை பற்றி இப்போது நாங்கள் பார்ப்போம். பொதுவாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க நாடி அவர் அந்த பெண்ணுடைய வழியிடத்திலே சென்று தனக்கு அவருடைய மகளை திருமணம் முடித்து தருமாறு கேட்க அந்த வழியும் விருப்பம் கொடுத்து அந்த பெண்ணும் கூட தன்னுடைய வழியை பார்த்து அல்லது தந்தையை பார்த்து எனக்கு இந்த ஆணை திருமணம் முடித்து தாருங்கள் என்று கேட்டு பதில் கொடுக்குமாறு சொல்ல, இப்படி அந்த பெண்ணுடைய தந்தைக்கும் அதே மாதிரி அந்த பெண்ணுக்கும் அந்த கேட்டு வந்த ஆணை முடிப்பதற்கு விருப்பமான நிலை இருக்கிற நேரத்தில் யாருக்கும் போய் அந்த பெண்ணை பெண் கேட்க முடியாது. அவ்வாறு கேட்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹராம் என்ற நிலையிலே இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவருடைய ஹதீஸை சொல்லலாம். நபி அவர்கள் கூறுகிறார்கள், லா யக்துப் பஅதுக்கும் அலா ஹித்பத்தி அஹீஹி, உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக பெண் கேட்டு செல்ல வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக பெண் கேட்டு செல்ல வேண்டாம். ஹத்தா யத்ருக்கல் ஹாதிபு கப்லஹு, அவ்வாறு செல்வதாக இருந்தால் ஒன்றில் ஏற்கனவே பெண் கேட்டு சென்றவர் அந்த பெண் தேவையில்லை நான் வேறொருவரை முடித்துக் கொள்கிறேன் என்று அந்த பெண்ணை விட்டு விடுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் போய் கேளுங்கள். அவ்வாறு அவர் விட்டுவிடவில்லை, அந்த பெண்ணை தான் முடிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே இருக்கிறார், அவர் போய் கேட்டிருக்கிறார், இந்த நிலைமையில் நீங்கள் போய் கேட்க வேண்டாம். அவ் யஅதன லஹுல் ஹாதிப், அல்லது ஏற்கனவே பெண் கேட்டு சென்றவர் இரண்டாவது பெண் கேட்டு செல்லக்கூடியவருக்கு அனுமதி கொடுப்பார் என்றால், நான் போய் கேட்டு பார்த்தேன், சரி பிரச்சனை இல்லை, நீங்களும் போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு வேண்டுமென்றால் விரும்பினால் கேட்டு முடித்துக் கொள்ளுங்கள் என்று முதலாவது கேட்டவர் இரண்டாவது கேட்டவருக்கு அனுமதி கொடுப்பார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் போய் கேட்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த செய்தி புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பதிவாயிருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸை வைத்து பார்க்கிற நேரத்திலே ஒரு சகோதரர் ஒரு பெண்ணை கேட்டு சென்றிருக்கிற சந்தர்ப்பத்தில் இன்னொருவருக்கு அதை தெரிந்து கொண்டு போய் கேட்க முடியாது. தெரியாமல் போய் கேட்கிறது வேற விடயம். ஏற்கனவே ஒரு ஆள் கேட்டிருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சும்மா போய் கேட்கிறோம், கேட்டதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரிய வருது ஏற்கனவே ஒரு ஆள் கேட்டிருக்கிறாருன்னு சொல்லி, அது பிரச்சனை கிடையாது. ரசூலுல்லாஹி காலத்திலே நடந்திருக்குது. நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்றா, ஏற்கனவே ஒரு ஆள் போய் கேட்டிருக்கிறது நல்லா தெரியும், அங்க வீட்டிலையும் விருப்பம் என்றதும் தெரியும், அதை தெரிந்து கொண்டு இரண்டாவது ஒருவர் போய் பெண் கேட்க வேண்டாம் என்று ரபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி கேட்கிறதாக இருந்தால் ரெண்டுல ஏதாவது ஒரு சந்தர்ப்பமாக இருந்தால் உங்களுக்கு கேட்கலாம். முதலாவது சந்தர்ப்பம் என்னென்றால், ஏற்கனவே கேட்டு சென்றவர் இந்த பெண் தேவையில்லை, அது வேற யாராவது பார்த்து முடித்துக் கொள்ளும், நான் வேறொரு பெண்ணை பார்க்கலாம் என்று அவர் முடிவெடுத்து அந்த பெண்ணை முடிக்க விருப்பம் இல்லாம அவர் ஒதுங்கிக் கொள்வார் என்றால் உங்களுக்கு ரெண்டாவது இல்லாத என்ன செய்யலாம், போய் பெண் கேட்கலாம். அல்லது ஏற்கனவே கேட்டவர் சொல்றாரு, ரெண்டாவது போற பார்த்து சொல்றாரு, நான் கேட்டேன், ஆனா பிரச்சனை இல்லை, நீங்களும் பேத்து கேளுங்க,
நான் அனுமதி தருகிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்களும் வேணுமென்னு சொன்னா உங்களுக்கு வேணுமென்னா போய் கேளுங்கன்னு சொல்லி அனுமதி கொடுக்கிறார். இப்படி அனுமதி கொடுத்தால் இரண்டாவது நபருக்கு போய் பெண் கேட்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் எங்களுக்கு சொல்ல வருகிறார்கள். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு சகோதரர் பெண் கேட்டிருக்கின்ற நேரத்தில் இன்னொரு சகோதரர் போய் அவருக்கு எதிராக பெண் கேட்பது மார்க்கத்திலே கூடாதுன்றதை விளங்கிக்கொள்ளும், அது ஹராமான விடயம். இதே கருத்திலே அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாயிருக்கின்றது. உக்பத் இப்னு ஆமீர் ரழியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் எனக்கூடிய கிரந்தத்தில் பதிவாயிருக்கிறது. இவை இந்த ஹதீஸ்கள் அனைத்துமே ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு எதிராக பெண் கேட்டு செல்லக்கூடாது என்றத உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது சந்தர்ப்பம். ஆரம்பத்தில் ஒருவர் போய் பெண் கேட்டிருக்கிறார், வீட்டிலையும் எல்லாருக்கும் விருப்பம், முடிக்கணும், இவர் நல்லம், இவரை நாங்கள் இவருக்கு நாங்கள் எங்களோட மகளை கொடுப்போம் என்ற நிலையில் இருக்கிற நேரத்தில் யாருக்கும் பெண் கேட்டு போக முடியாது. இரண்டாவது ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறார், அது என்னன்னு சொன்னால் ஒருவர் பெண் கேட்டு சென்றிருக்கிறார், வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே விருப்பம் இல்லை இவருக்கு முடிச்சு கொடுப்பதற்கு. வீட்டில் உள்ளாக்க சொல்றாங்க தர முடியாது, முடிச்சு தர மாட்டோம் என்று சொல்லுவாங்க என்றால் அந்த நேரத்தில் இரண்டாவது ஒருவருக்கு போய் பெண் கேட்கலாம். இது ரெண்டாவது சந்தர்ப்பம். ஏன் இங்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்ற, ஆரம்பத்தில் கேட்டவருக்கு தர மாட்டோம் என்று வீட்டில் உள்ளாக்க சொல்லிட்டாங்க, வீட்டில் யாருக்குமே விருப்பம் இல்லை தங்களோட மகளை இந்த கேட்டு வந்தவருக்கு கொடுக்கிறதுக்கு. அப்ப இப்படியான ஒரு நிலைமை எங்களுக்கு விளங்கும்னு சொன்னால் ரெண்டாவது எங்களுக்கு போய் என்ன செய்யலாம், பெண் கேட்கலாம். இது ரெண்டாவது சந்தர்ப்பம். அப்படி இல்லாம நாங்க போய் பெண் கேட்டிருக்கிறோம், முதலாவதாக வீட்டுல இன்னும் ஒழுங்கான ஒரு பதில் இல்லை, இவர் முடித்து கொடுப்போமா முடித்து கொடுக்க தேவையில்லையா என்ற ஒரு நிலைமை இருக்கும் என்றால், வாயை திறந்து வெளிப்படையாக நாங்க முடித்து தர மாட்டோம் என்று சொல்லுவாங்க என்றால் பிரச்சனை இல்லை, ரெண்டாவது ஆளு போய் கேட்கலாம். இது முதலாவதால் போய் கேட்டிருக்கிறார், ஆனா வீட்டுல இன்னும் விருப்பம் கொடுக்கல, முடித்து கொடுப்பதா இல்லையான்னு சொல்லி விருப்பம் கொடுக்கல, விருப்பம் இல்லைன்னு சொல்லவும் இல்லை, விருப்பம் என்று சொல்லவும் இல்லை. இப்படியான ஒரு நிலைமை இருக்கிற நேரத்துல நாங்கள் என்ன செய்வதுன்னு சொன்னால், அந்த நிலைமையில நாங்கள் கேட்காமல் இருப்பதுதான் சிறந்தது. இரண்டாவது நபர் போய் பெண் கேட்காமல் இருப்பதுதான் சிறந்தது. ஏன்னா முதலாவது கேட்டவருக்கு இன்னும் முடிவு கொடுக்கப்படலை, அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நிலைமையில நாங்க போய் கேட்டு அந்த பெண் வீட்டார்கள் எங்களுக்கு விருப்பம் தருவாங்கன்னா முதலாவது போன சகோதரர் என்ன நினைப்பார் என்றால், எங்களுக்கு விருப்பம் தர இருக்கிற நிலைமையில இவர் போய் கேட்டாரு, எங்களை ஒதுக்கிட்டு இவர் பதில் கொடுத்திருக்கிறாங்கன்னு நினைப்பான், சகோதரத்துவம் இல்லாமல் போகிறது. அப்ப அதனாலதான் இந்த விடயத்தில் உள்ள தீர்ப்பு என்னென்றால், தெளிவாக தரமாட்டோம் என்று சொன்னால் இரண்டாவது நபருக்கு போய் கேட்கலாம், தருவோம் என்று சொல்றாங்களும் இல்ல தர மாட்டோம்னு சொல்லல, இப்படியான ஒரு நிலைமை இருக்கிற நேரத்துல இரண்டாவது நபர் போய் கேட்கிறத தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதனால அதனால விபரீதம் ஏற்படும் என்றதுனால என்றதை நல்ல முறையில நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரே நேரத்துல நாலஞ்சு சகோதரர்கள் கேட்டிருக்கிறான், ஒரே நேரம் என்னும்போது ஒரே காலத்துல ஒரு ஆள் போய் கேட்டிருக்கிறார், அவர் கேட்டது சரியா, இரண்டாவது ஒரு ஆளும் போய் கேட்டிருக்கிறாரு, முதலாவது ஆளும் ரெண்டாவது ஆளும் கேட்டது தெரியாது, மூணாவது ஆளும் ஒரு ஆள் போய் கேட்டிருக்காரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டது தெரியாது. இப்படியான ஒரு நிலைமை வருமானு சொன்னால் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏண்டா ஒருவர் கேட்டது இன்னத்தருக்கு தெரியாது, அது உண்மையாக அவங்க சத்தியமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுல தெரியாதுன்ற நாவோட மட்டும் இல்ல மனசால தெரியாதுன்ற நிலையில் இருக்கணும். விளையா எனக்கு தெரியாதுன்னு சொல்றது லேசு, ஆனா தெரிஞ்சிருக்கலாம் சில நேரம், வாயால தெரியாதுன்னு சொல்லலாம். அப்ப அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த இடத்துல நான் நடந்து கொள்ளணும், யாருமே கேட்டது தெரியாதுன்ற ஒரு நிலைமையில யாரும் யாரும் போய் கேட்கலாம். அது பத்து பேர் போய் பேர் கேட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டது தெரியாமல் இருக்கிற நிலைமையில. அப்ப அப்படியான நிலைமையில கேட்டிருப்பாங்கன்னு சொன்னால் அப்ப பெண் வீட்டில் உள்ள ஆக்கள் பார்ப்பாங்க யாரு பொருத்தமன்றத்தை பார்த்தா அவங்க அதுக்கேற்ற மாதிரி முடிவு கொடுப்பாங்க. நபியோட காலத்துல நடந்தது, ஃபாத்திமா பின்த் கைஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு அவங்கள பெண் கேட்டு போறாங்க. யார் கேட்டு போறாங்க, அபு ஜஹம் என்ற சஹாபி கேட்டு போகிறார், அதே மாதிரி முஆவியா என்ற சஹாபி கேட்டு போகிறார், அதே மாதிரி உசாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹும், இது மாதிரியான சஹாபாக்கள் மூன்று பேரு ஃபாத்திமா பின்த் கைஸை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி கேட்டு போகிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட
இந்த ஃபாத்திமா பின் கைஸ் என்ற பெண்மணி வந்து கேட்கிறான் அல்லாஹ்வின் தூதரே, இப்படி இப்படி எல்லாம் எனக்கு என்னை பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள் என்று கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், முஆவியாவை பொறுத்த மட்டும் அவர் பரம ஏழை, வசதி இல்லாத ஒருவர், திருமணம் முடித்தால் கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்று சொல்றாங்க. அபு ஜஹ்மை பொறுத்த மட்டிலே அவர் எந்த நேரமும் தடியோடு தான் இருப்பார், அவர் தோளில் இருந்து தடியே இறக்க மாட்டார். அதுக்கு உலமாக்கள் ரெண்டு வகையான விளக்கம் சொல்றாங்க. ஒன்று என்னன்னா, அதிகமாக பிரயாணம் போகக்கூடியவர், வீட்டில் இருக்க மாட்டார், கல்யாணம் முடித்தாலும் நீங்கள் தனிமையாக வீட்டில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்ற ஒரு விளக்கம் சொல்லப்படுது. இரண்டாவது ஒரு விளக்கம் சொல்லப்ப, அதிகமாக மனைவிக்கு அடிக்கக்கூடியவராக இருப்பார், முடித்தீங்கன்னு சொன்னா கூடுதலா அடிபடுவீங்கன்ற ரசூலுல்லாஹி உணர்த்துறாங்க. மூணாவது ரசூலா சொல்றாங்க, நீங்க உசாமா திருமணம் முடியுங்கள், அவர் சிறந்தவர் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. இந்த ஹதீஸை எடுத்து பார்க்கிறத சில ஹதீஸ்கள்ல முன்னால சொல்லப்பட்ட முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபு ஜஹமும் மாத்திரம்தான் கேட்டாங்க, உசாமாவை பிறகுதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்கன்ற மாதிரி சில ரிவாயத்தில் இருக்குது. ஆனா முஸ்லிம் எனக்கூடிய கிரந்தத்துல பாத்தீங்கன்னு சொன்னால், மூன்று பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் தெரியாத அமைப்புல கேட்டிருக்கிறாங்க. ஒத்தர் கேட்டது இன்னொத்தருக்கு தெரியாது, இப்படியான ஒரு நிலைமையிலதான் மூணு பேரும் கேட்டிருக்கிறார்கள். நபி அவங்கள்ட்ட அந்த பெண்மணி வந்து யார முடிக்கிறது என்று கேட்ட நேரத்துல நபி அவர்கள் ஒவ்வொருவர்களையும் இருக்கிற குறைகளை சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, உசாமாவை பொறுத்த மட்டும் அவர் பிரச்சனை இல்லை, அவரை நீங்க முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி நபி அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் சொன்னால், அதுல ஒருவரை குற்றம் பிடிக்க முடியாது, ஏன்னா ஒருவர் பேசின இன்னொருக்கு தெரியாது. இப்படியான ஒரு நிலைமையாக இருந்தால் சிக்கல் கிடையாது. அது இல்லாம தெரிந்து கொண்டு போய் கேட்பது ஹராம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப ஒருவர் தன் சகோதரருக்கு எதிராக பெண் கேட்டு செல்லக்கூடாது என்ற சட்டத்தை பார்த்துட்டோம், அது ஹராம். அப்படி கேட்டு சென்று அப்படி நடந்துட்டு வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு ஆள் போய் பெண் கேட்டு இருக்கிறார், விருப்பமான ஒரு நிலைமை அல்லது விருப்பம் கொடுக்கப்படாத ஒரு நிலைமை இருந்துட்டு இருக்கிற நேரத்தில் ரெண்டாவது ஆள் போய் கேட்ட நேரத்தில் பெண் வீட்டார் ரெண்டாவது ஆளுக்கு திருமணம் முடித்து கொடுப்போம் என்று முடிவு கொடுக்கிறான். முடிவு கொடுத்து திருமணமும் நடந்துட்டுது. இப்படி திருமணம் நடந்தால் அந்த திருமணத்துடைய சட்டம் என்ன என்பதை பத்தி பார்ப்போம். மசாலா உங்களுக்கு விளங்கி இருக்கும். முதலாவது ஒரு ஆள் போய் பெண் கேட்கிறா, பெண் வீட்டார் இன்னும் விருப்பம் கொடுக்கல, வேணாம் ஏலான்னு சொல்லவும் இல்லை அல்ல முடித்து தாரன்னு சொல்லவும் இல்லை. அவன் யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல ரெண்டாவது ஆட்கள் என்ன செய்யறான், ரெண்டாவது ஆள் போய் கேட்கிறான். அப்ப பெண் வீட்டார் பாக்குறான், முதலாவது ஆளை விட ரெண்டாவது ஆள் நல்ல, அப்ப ரெண்டாவது ஆளுக்கு விருப்பம் கொடுக்கறாங்க, அந்த அடிப்படையில திருமணம் நடந்து முடியுது. இந்த திருமணத்திலே சட்டம் என்ன என்று நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், உலமாக்களுக்கு மத்தியில பல்வேறுபட்ட கருத்துக்கள் அதற்கான விளக்கங்கள் காணப்படுகின்றன. பெரும்பான்மையான அறிஞர்களுடைய விளக்கம் என்னன்னு சொன்னால், இந்த மனிதர் செய்தது ஹராமான ஒரு காரியம். என்ன காரியம்? தன் சகோதரருக்கு எதிராக திருமணம் பேசி போனது ஹராமான காரியம். அப்ப அதற்கு அல்லாவிடத்தில் அவருக்கு பாவம் இருக்கிறது. தன் சகோதரத்துவத்தை உடைக்கக்கூடிய அமைப்புல தன் சகோதரனுக்கு எதிராக திருமணம் பேசி போனதால அவருக்கு அல்லாவிடத்திலே பாவம் இருக்கிறது. திருமணத்தை பொறுத்த மட்டும் திருமணம் சஹீஹான திருமணம், மார்க்கத்தில் அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருமணமாக கருதப்படும் என்று பெரும்பான்மையான அறிஞர் சொல்றான். காரணம் என்ன? திருமணத்துக்குரிய நிபந்தனைகள் சரியாக பேணப்பட்டிருக்கிறது. திருமணத்துக்கு ஈஜாப் அவசியம், கபூல் அவசியம், அதே நேரத்தில் இப்படியான அந்த அடிப்படை அம்சங்கள் எல்லாம் பேணப்பட்டிருக்கிறது. அப்ப திருமணம் என்பது வேற, அந்த பெண் தன் சகோதரனுக்கு எதிராக பெண் பார்க்க சென்றது என்றது வேற. இப்ப தன் சகோதரனுக்கு எதிராக பெண் பார்ப்பது ஹராம், அதை செய்ததுக்காண்டி அல்லாவிடத்தில் அவருக்கு பாவம் இருக்கிறது. திருமணத்தை பொறுத்த மட்டும் சரியான அமைப்புல ஈஜாப் கபூலை பேணி மகர் கொடுக்க சரியான அமைப்புல அது மேற்கொள்ளப்பட்ட திருமணம் சஹீஹானது, அவரு செஞ்ச குற்றத்துக்கு பாவம் இருக்கிறது என்றுதான் பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்றாங்க. இதை நான் விளக்கமாக பார்ப்பதென்றால் அல் முகுனி எனக்கூடிய நூல்ல பார்க்கலாம், அதே மாதிரி ஃபதுஹுல் பாரியில பார்க்கலாம், அதே மாதிரி பிதாயத்துல் முஜ்தஹித் என்ற நூல்ல பார்க்கலாம், தௌதீஹுல் அஹ்காம் எனக்கூடிய நூல்ல எல்லாம் இதை விரிவாக உலமாக்கள் பேசியிருக்கிறாங்க. நான் சொன்ன இந்த தீர்வை தான் சரியான தீர்வாக முன்வைத்து இருக்கிறார்கள். திருமணம் சஹீஹானது, அவர் பேசி அந்த இரண்டாவது பேசி போனது ஹராமான ஒரு காரியம், அதற்கு அல்லாவிடத்திலே அவருக்கு பாவம் இருக்கிறது என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய மசாலா என்னன்னு சொன்னால், பொதுவாக பெண் பார்க்க செல்வது மார்க்கமாக்கப்பட்டது என்று நாம் பார்த்தோம்.
இதா இருக்கிற ஒரு பெண்ணை பெண் கேட்டு செல்ல முடியுமா? இந்த விடயத்தை பற்றி பார்ப்போம். பொதுவாக பெண்கள் சாதாரணமான நிலையில் இருக்கும்போது பெண் கேட்டு செல்லலாம். அது கன்னி பெண்ணா இருக்கலாம், விதவை பெண்ணா இருக்கலாம், பெண் கேட்டு செல்லலாம். இதால் ஒரு பெண்மணி இருக்கிற நேரத்தில் அந்த பெண்ணை பெண் கேட்டு செல்ல முடியுமா என்று நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், இமாம் குர்த்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தஃசீர்ல இது சம்பந்தமான அழகான ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு. அல்ல, இப்னு அத்தியா என்ற அறிஞருடைய ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இப்னு அத்தியா என்ற அறிஞர் சொல்கிறார், இந்த உம்மத்துடைய ஏகோபித்த கருத்து, அல்ல யாருமே மாற்று கருத்து இல்லை, இந்த உம்மத்துடைய ஏகோபித்த கருத்து என்னன்னு சொன்னால், இதா இருக்கின்ற பெண்ணிடத்திலே வெளிப்படையாக திருமணம் பேசி போறது அல்லது திருமணத்தை உணர்த்தக்கூடிய வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவது கூடாது என்பது இந்த உம்மத்துடைய ஏகோபித்த கருத்துன்னு சொல்லி இப்னு அத்தையா என்ற அறிஞர் அந்த கருத்தை சொல்கிறார். அதை இமாம் குர்த்துபி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃசீரிலே பதிவு செய்திருக்கிறார். எனவே அந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இத்தா இருக்கின்ற பெண்ணிடத்திலே திருமணம் பேச முடியாது, அவர் தன்னுடைய இத்தாவை முழுமையாக நிறைவு செய்கின்ற வரைக்கும். அவ்வாறு நிறைவு செய்வார் என்று சொன்னால் திருமணம் பேசி போகலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த திருமணத்தை பொறுத்த மட்டிலே அதற்கண்டு ஒரு உடன்படிக்கை இருப்பது உங்களுக்கு தெரியும். அந்த உடன்படிக்கையை பொறுத்த மட்டிலே அதற்கு பிரதானமாக இரண்டு ருக்குன்கள் இருக்குது, ரெண்டு தூண்கள். பொதுவாக மார்க்கத்திலே சொல்லப்பட்ட வணக்க வழிபாடுகளை எடுத்து பார்க்கிற நேரத்தில் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு ருக்குன்கள், அர்கான்கள் இருப்பது எங்களுக்கு தெரியும், வாஜிபாத்துகள் இருப்பது எங்களுக்கு தெரியும், சுன்னாக்கள் இருப்பது எங்களுக்கு தெரியும். இந்த மூன்றுக்கும் ஒவ்வொரு வகையான அந்தஸ்து இருக்கிறது. அர்கான்களை பொறுத்த மட்டும் கட்டாயம் அந்த இபாதத்தை செய்யும் போது அது பேணப்பட்டே ஆக வேண்டும். அந்த அர்கான்கள் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகினால் அந்த இபாதத் அப்படியே கேன்சல் ஆகிடும். இது அர்கானுடைய அந்தஸ்து. வாஜிபாத்தை பொறுத்த மட்டும் அதனை நாங்கள் கட்டாயம் பேண வேண்டும், ஆனால் அதுல ஏதாவது ஒன்று தவறும் என்று சொன்னால் அதை நிவர்த்தி செய்வதற்குரிய வழியை மார்க்கம் காட்டி தந்திருக்கும். அந்த வழியை நாங்கள் செய்வோம் என்றால் கண்டினியூவா தொடர்ந்து அந்த வணக்க வழிபாடை செய்து கொண்டு போகலாம். சுன்னாக்களை பொறுத்த மட்டும் அதை பேணுகின்ற காலம் வரை அந்த இபாதத்து நல்ல முறையில் இருக்கும், அதன் மூலம் எதிர்பார்க்கக்கூடிய கூலி பன்மடங்காக கிடைக்கக்கூடிய அமைப்பிலும் அதோட நலவுகள் சொல்ல முடியாது, நிறைய நலவுகள் இருக்கிறது. பேணாமல் இருக்கிற நேரத்தில் அதுக்குரிய தண்டனை என்னென்றால் அதால் கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான நலவுகளும் இல்லாமல் போய்விடும். இதுதான் சுன்னாக்களுடைய நிலைமையாக இருக்குது. இந்த திருமணத்தை பொறுத்த மட்டும் அதற்கு பிரதானமாக ரெண்டு ருக்குன்கள் இருக்குது. அந்த ரெண்டு ருக்குன்களும் கட்டாயம் பேணப்பட்டே ஆக வேண்டும். அதுல ஏதாவது ஒன்று பேணப்படாமல் இருக்கும்னு சொன்னால் அந்த நிலையில அந்த இபாத் அந்த திருமணம் அப்படியே கேன்சல் ஆகிவிடும். அதுல முதலாவது ருக்குன் என்னன்னு சொன்னால் ஈஜாப் என்ற அம்சம், ரெண்டாவது கபூல் என்ற அம்சம். கட்டாயம் திருமணத்தில் ஈஜாபும் அவசியம், கபூலும் அவசியம், இது தெளிவான விடயம். இதற்கு இது சம்பந்தமாக உலமாக்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து பார்க்கிறோம்னா ஃபிக்கு தொடர்பான நூட்களில் தெளிவாக உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள். எந்த ஒரு ஆலிமும் இந்த திருமணம் விடயத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் திருமணத்துடைய அர்கான்களை பற்றி பேசாமல் இல்லை. அர்கான்கள் என்ன என்று நாங்கள் அவர்களுடைய அந்த கருத்துக்களை பார்க்குற நேரத்தில் யாருமே ஈஜாப் கபூலை சொல்லாமல் இருந்ததும் இல்லை. ஆக ஈஜாப் அவசியம், கபூல் அவசியம். ஈஜாப் எப்படி சொல்றது, கபூல் எப்படி சொல்றதுன்றதுல கருத்து வேறுபாடு இருக்குது. அதுல நிறைய பிரச்சனை இருக்குது. அரபுல சொல்லணுமா, அரபு அல்லாத மொழியில சொல்லலுமா, அதுல கருத்து வேறுபாடு இருக்குது. அல்லது வார்த்தை பிரயோகம் அவசியமா, செயலால ஈஜாப் கபூல் வெளிப்படுத்தலாமா, அந்த பிரச்சனைகள் இருக்குது. அதுதான் இன்றைக்கு எங்களோட ஊர்லயும் அது இருக்குது. ஆனா ஈஜாப் கபூல் இல்லை என்று யாருக்கும் சொல்ல முடியாது. ஈஜாப் கபூல் இல்லாமல் திருமணம் முடிக்கலாம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அது அப்படி ஒரு ஆள் சொல்வார் என்றால் அது ஷாதான ஒரு கருத்து, அப்படி எந்த விதத்திலையும் அது யாருமே சொன்னதில்லை. அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர், திருமணத்தை பொறுத்த மட்டும் அதுக்கு பிரதானமான இரண்டு தூண்கள் இருக்கின்றன. ஒன்று ஈஜாப், அது திருமண அந்த மணமகளுடைய வழியுடைய விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய வார்த்தை பிரயோகம். கபூல் என்பது திருமணத்தை முடிக்கின்ற மணமகனுடைய விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய வார்த்தை பிரயோகம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு மசாலாவை பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அது என்ன விடயம் என்று சொன்னால், இந்த ஈஜாப் கபூலை
பொறுத்தளவில் அதை அதனுடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக இன்னொரு விடயத்தை பற்றி பார்க்க வேண்டும். அது என்னன்னு சொன்னால், திருமண உடன்படிக்கையை மேற்கொள்வதற்கு முன்னதாக இன்னொரு விடயம் மார்க்கத்தில் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னால் ஹுத்துபா. ஹுத்துபா என்பது வேற, ஹிதுபா என்பது வேற, ஒரே எழுத்துக்கள் தான், ஹரக்கத் மட்டும் வித்தியாசம். ஹிதுபான்னு சொன்னால் பெண் பார்க்க, பெண்ணை நாங்கள் பார்க்க போறது, அந்த பெண்ணை பெண் பேசி போறதுக்கு தான் சொல்றது ஹிதுபான்னு சொல்றது. ஹுத்துபா என்பது திருமண உடன்படிக்கையை மேற்கொள்வதற்கு முன்னர் நாங்கள் சொல்லக்கூடிய இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு வனஸ்தயீனு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகம், இதுதான் ஹுத்துபான்னு சொல்றது. இமாம் இப்னு குதாமா ரஹிமுல்லா அவர்கள் முகுனி எனக்கூடிய நூலில் கூறும்போது கூறுகிறார்கள், திருமண உடன்படிக்கையை மேற்கொள்வதற்கு முன்னதாக ஹுத்துபா ஓதுவது விரும்பத்தக்க ஒரு காரியம், ரசூல்லாவுடைய சுன்னாவிலே காட்டித்தரப்பட்ட ஒரு காரியம் என்று இமாம் இப்னு குதாமா ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில் அந்த ஹுத்துபாவை பொறுத்த மட்டில் கட்டாயம் அந்த நிக்காகை நடத்தி வைக்கக்கூடிய மௌலவி மாத்திரம்தான் ஓதனம் என்ற அவசியம் கிடையாது. இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், வைஸ்தஹப்பு அன் யஹ்துபல் ஆகித், ஒன்று அந்த திருமண உடன்படிக்கையில ஈடுபடக்கூடிய அந்த மணமகனுக்கு அந்த ஹுத்துபாவை ஓதலாம். சமூகத்தில் எப்படி பழகி இருக்குன்னு சொன்னால், அந்த நிக்காக நடத்துறதுக்கு ஒரு மௌலவி கொண்டு வரப்படுகிறார். மார்க்க அடிப்படையை பொறுத்த மட்டில் ரெண்டு சாட்சி இருந்தால் போதும். ஏன் இப்ப எங்கட திருமணங்களுக்கு மௌலவிமார்கள் வரவழைக்கிறாங்க? அது கவர்மெண்ட் ரீதியான சட்டத்திட்டங்கள்ல ஒரு மத குரு ஒருத்தர் இருக்க வேண்டும், மத போதகர் ஒருத்தர் இருக்க வேண்டும், அவர் சைன் பண்ண வேண்டும். அது அந்த காலத்திலிருந்து பேணப்பட்டதுனால மௌலவிமார்கள் வரவழைக்கப்படுறாங்க அந்த சைன் பண்ணணும்ன்றதுக்காக. ஆனா மார்க்க அடிப்படையில நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், திருமண உடன்படிக்கையை செய்வதற்கு முன்னர் ஹுத்துபா ஓத வேண்டும். அந்த ஹுத்துபாவை ஓதக்கூடியவர் இன்னார்தான் ஓதனம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டவில்லை. இப்னு குதாமா சொல்றார், ஒன்று மணமகனாக இருக்கக்கூடிய அந்த மாப்பிள்ளை என்ன செய்யலாம், அவருக்கு அந்த ஹுத்துபாவை ஓதலாம். அவ் கைருஹு, அல்லது அந்த மஜ்லிஸ்ல வேற யாராவது இருப்பாங்க, வழி இருப்பாரு, அல்லது சாட்சிகள்ல யாராவது இருப்பாங்க, அல்லது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இருப்பாங்க, யாராவது ஒருவர் ஹுத்துபா ஓதினால் சரி, இல்லையா, யாராவது ஒருவர் ஹுத்துபா ஓதினால் சரி. இதுதான் மார்க்கத்தில் சுன்னாக்கப்பட்ட ஒரு விடயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஹுத்துபாவை ஓதியதற்கு பிறகுதான் திருமண உடன்படிக்கை நடக்க வேண்டும். மணமகளுடைய தந்தை தன்னுடைய மகளை முடித்து தருவதாக ஈஜாபை சொல்ல வேண்டும். மணமகன் அதனை ஏற்றுக்கொள்வதாக தன்னுடைய விருப்பத்தை சொல்ல வேண்டும். அது நடக்க வேண்டியது ஹுத்துபாவுக்கு பொறுதுதான். அப்ப முதலாவது ஹுத்துபா ஓதப்பட வேண்டும், ரெண்டாவது தான் என்ன செய்யணும், இந்த ஈஜாப் கபூல் எல்லாம் நடைபெற வேண்டும். இதுதான் சரியான ஒழுங்கு. சில அக்கது நிக்காகல அது மாறியும் நடக்கும். ஈஜாப் கபூல் எல்லாம் முடிச்சிட்டு தான் மௌலை பயம் பண்ண தொடங்குவாரு. இது சுன்னாவுக்கு மாற்றம். சுன்னால எங்கேயுமே நபி அவர்கள் அப்படி காட்டி தந்தில்ல. இந்த ஹுத்துபாவுக்கு ஹுத்துபத்துல் ஹாஜான்னு சொல்லப்படும், ஒரு தேவையின் நிமித்தமாக செய்யப்படுகின்ற ஹுத்துபா. உங்களுக்கு தெரியும் ஹுத்துபத்துல் ஹாஜான்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு தேவை, திருமணத்துக்கு மாத்திரம் இல்ல, ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை என்று நடக்குது, ஏதாவது ஒரு ஒன்று கூட நடக்குது, எல்லாத்திலையும் பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு ஹுத்துபா செய்வாங்க. அது ஹுத்துபத்துல் ஹாஜான்னு சொல்லப்படும். அது பெரிய பயான் கிடையாது, வெறுமனே இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தயீனுஹு ஹதீஸை சொல்லுவேன். அந்த இதை ஓதிட்டு தக்குவாவுடைய மூணு ஆயத்தை ஓதினா அதுதான் ஹுத்துபத்துல் ஹாஜான்னு சொல்றது. அது திருமண உடன்படிக்கையின் போதும் ஓதுறது சுன்னா. அப்ப அந்த அடிப்படையில அந்த மஜ்லிஸ்ல இருக்கிற யாராவது ஒருவர் ஹுத்துபத்துல் ஹாஜாவை ஓதலாம். அது மணமகனா இருக்கலாம், தந்தை யாராக இருக்கலாம், அல்லது சாட்சியாக வந்ததாக இருக்கலாம், அல்லது சபையோர்ல யாராவது இருக்கலாம், அல்லது ஒரு மௌலவியாக இருந்தாலும் பிரச்சனை, யாருக்கும் அதை ஓதின பிறகுதான் அதனை ஆரம்பிக்க வேண்டும். அவ்வாறு ஹுத்துபத்துல் ஹாஜா ஓதும் போது இமாம் இப்னு குதாமா சொல்றாரு, வயுஜ்ஜியு மின் ஸாலிக அன் யஹ்மத் அல்லாஹ் தஆலா வயத்ஷஹ்ஹத் வயுஸல்லி அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுத்துபத்துல் ஹாஜா ஓதுற நேரத்துல நினைக்கப்படாது அவர் கணக்குல பயான் செய்யணும் என்ற அர்த்தம் கிடையாது. ரசூலுல்லாஹ் வாழ்நாள்ல எங்கேயுமே திருமண உடன்படிக்கையின் போது பயான் பண்ணினதே இல்லை. ஹதீஸ நான் சொல்லுவேன் விளையா. இப்ப இன்றைக்கு சமூகம் ஒரு சின்னொரு ஹுத்துபத்துல் ஹாஜாவோட சின்னொரு ரெண்டு வசனம் பேசுறதுக்கு அனுமதி கொடுத்த சமூகம் இன்றைக்கு அறவர் முக்காவர்ன்னு பயான் நடக்குது. அங்க ரசூலாட சுன்னால எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டேலும் சொன்னா அங்க இல்ல. நான் இதுக்கு முன்னுக்கும் சில அக்கத்து நிக்காகும் போது சில இடங்கள்ல சொல்லி இருக்கிறேன், உண்மையிலே இல்ல.
மாற்றமாக இமாம் இப்னு குதாமா சொல்றாரு, அவர் அந்த ஹுத்பத்துல் ஹாஜால முதலாவது அல்லாவை புகழ வேண்டும், இரண்டாவது ஷஹாதா கலிமாவை மொழிய வேண்டும், மூணாவது ரசூலுல்லா மீது சலவா சொல்ல வேண்டும். இதுதான் ஹுத்பத்துல் ஹாஜாவுடைய அமைப்பு. இதை ஒருவர் ஓதிட்டு அக்குத ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் அது போதுமானது என்று சொல்லி இமாம் அவர்கள் சொல்றாங்க. வல் முஸ்தஹப் அன் யக்துப பி ஹுத்பத்தி அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு யஅனி அல்லதி ரவாஹா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுலயும் ஹுத்பத்துல் ஹாஜாலையும் நாங்களாக நினைச்ச ஒரு ஹுத்பத்துல் ஹாஜா ஓதுறதை விட ரசூலுல்லா இப்னு மஸ்ஊத் அலியல்லாஹுவுக்கு ஹுத்பத்துல் ஹாஜா ஒன்று படிச்சு கொடுத்தாரு. அந்த ஹுத்பத்துல் ஹாஜா ஓதினால் அது சுன்னாவை பின்பற்றியதாக அமையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பத்துல் ஹாஜாவை இப்னு மஸ்ஊதினே கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. என்னண்டா அவர் சொல்ற இப்னு மஸ்ஊதினே சொல்றாங்க, அல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஷஹுத ஃபில் ஹாஜா, எங்கட தேவைகள் ஏற்படுகிற நேரத்தில் தஷஹுத் எவ்வாறு ஓத வேண்டும் என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். ஹுத்பத்துல் ஹாஜாவுக்கு தஷஹுத் என்று சொல்லப்படுது. உண்மையிலே ஹுத்பத்துல் ஹாஜால ஷஹாதா மட்டுமல்ல இருக்குது, அல்லாஹ் புகழ்றது இருக்குது, ஷஹாதா இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எல்லா அம்சங்களும் அதுல வருது. ஆனாலும் ஷஹாதா என்பது பிரதானமான ஒரு இடத்துல இருக்கிறதால தஷஹுத் என்று அவர் பேர் சொல்றான். அப்ப ரசூல்லா எங்களுக்கு ஹுத்பத்துல் ஹாஜாவை கற்றுத்தந்தார்கள், எங்கட தேவைகளுக்கு இந்த ஓதக்கூடிய ஹுத்பாவாக கற்றுத்தந்தார்கள். அதுல என்ன சொல்லி தந்தாங்க என்றால், இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா. இந்த ரிவாயத்தில் எப்படி வருது என்றால், மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹ் வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று நபி அவர்கள் எனக்கு கற்றுத்தந்தார்கள். அதற்கு பிறகு தக்வாவுடைய மூணு ஆயத்துகள், யா யுஹ அல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வ லா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், அப்புறம் யா யுஹ அன்னாஸ் தக்கூ ரப்பகும் அல்லதீ கலக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா அந்த குர்ஆன் ஆயத்து, அப்புறம் யா யுஹ அல்லதீன ஆமனு யா யுஹ அல்லதீன ஆமனு யா யுஹ அல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கவுலன் சதீதா யுஸ்லிஹ் லகும் ஆமாலகும் அந்த ஆயத்து. இந்த மூணு ஆயத்தையும் அதோட சேர்த்து நபி அவர்கள் கற்றுத்தந்தார்கள் என்று இப்னு மஸ்ஊத் சொல்றான். அப்ப இமாம் இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி சொல்றான், இந்த ஹுத்பத்துல் ஹாஜா ஓதுறது சுன்னா என்ற ரசூலாவே சொல்லி தந்திருக்கேன். நாங்களாக நினைச்சு ஒன்றை உருவாக்கி ஓதுறதை விட சுன்னால் உள்ளத்தை ஓதலாம்னு சொல்லி சொல்றாங்க. இதைத்தான் நான் அக்குது நிக்கா செய்யறதுக்கு முன்னுக்கு நாங்க என்ன செய்யறது அதை ஓதுறது சுன்னா என்றது நான் விளையங்களும் கட்டாயமான ஒன்றல்ல. ஏன் கட்டாயம் இல்லைன்னு சொல்றேன்டா, ஹுத்பத்துல் ஹாஜா இந்த சந்தர்ப்பத்தோட கட்டாயம் இல்லைன்னு ஏன் சொல்றேன்டா, ரசூல்லா சில சமயங்களை ஹுத்பத்துல் ஹாஜா ஓதாமலும் திருமணம் நடாத்திருக்கிறாங்க. அதுக்கு தெளிவான ஒரு ஆதாரம் தான், ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லா இடத்துல சொல்றான், அல்லாஹ்வின் தூதரே நான் உங்களை திருமணம் முடிக்கிறதுக்கு நாடுகிறேன், என்னை உங்களுக்கு நான் அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்கிறாரு. அப்ப ரசூலுல்லா அந்த பெண்ணை மேலிருந்து கீழ் நோக்கி பாக்குறாங்க. பார்த்துட்டு ரசூலுல்லாக்கு அவ்வளவு விருப்பம் இருக்கல, தலையை குனிச்சு கொள்றான். அப்ப அந்த பெண்மணிக்கு விளங்குது ரசூலுல்லாக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி. அப்ப அந்த சபையில் ஒரு சஹாபி சொல்ல, யார் ரசூலுல்லா உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி எனக்கு திருமணம் முடித்து தாருங்கள் என்று நபி அவர்களுக்கு இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல கடைசியில எப்படி வருதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஜவ்வஜ்துக்கா பிமா மஅக மினல் குர்ஆன், உங்கள்கிட்ட இருக்கிற அந்த குர்ஆனை மஹராக வைத்து உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன் என்று அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. புகாரி முஸ்லிமில் வருது. அந்த ஹதீஸ்ல நபி அவர்களும் ஹுத்பத்துல் ஹாஜா ஓதினதாக இடம்பெற்றில்லை. பதினாலாக உலமாக்கள் இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி தெளிவாக சொல்றாங்க, முஸ்தஹப் விரும்பத்தக்கது, அவ ஏண்டா அது சுன்னால் உள்ள ஒரு விஷயம். ரசூல்லா கட்டாயமாக எல்லா இடங்கள்லையும் ஓதி இல்லை, சில சமயங்களில் ஓதி இருக்கிறாங்க, ஓதுறதுக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் ஹுத்பத்துல் ஹாஜா ஓதுறது முஸ்தஹப்பான ஒரு விடயம் என்பதை நாங்கள் நல்ல முறையில் விளங்கிக்கொள்ள வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் ஓதாமையும் இருந்திருக்கிறார்கள் என்றதை அந்த ஹதீஸை வைத்து. இதுதான் திருமண உடன்படிக்கையை மேற்கொள்வதற்கு முன்னர் ஹுத்பத்துல் ஹாஜா ஓதுவதுடைய சட்டம், அதே நேரத்தில் பயான் நிகழ்த்த முடியுமா முடியாதா என்பதை பற்றிய ஒரு விளக்கம். அது இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே இருக்கின்ற இந்த அமைப்புகளை பொறுத்த மட்டும் இதே ஒரு பிதத்தை இல்லாமல் செய்யறதுக்காக வேண்டி, அந்த அக்குது நிக்காவின் போது நடக்கின்ற துவாக்குக்கிறது இது மாதிரியானவைகளை இல்லாமல் செய்யறதுக்காக வேண்டி இப்படியான ஒரு நல்ல காரியத்தை அறிமுகப்படுத்தினா அது இன்றைய கட்டாயமான ஒன்றாக நடந்துட்டுது. திருமண அக்குது உடன்படிக்கைகளுக்கு ஏற்பாடு செய்கிற நேரத்தில் பயானுக்கு மௌலவியை தேடுற ஒரு கட்டாய சூழ்நிலை இன்றைக்கு சமூகத்தில் இருக்க பார்க்கலாம். அவங்க எதிர்பார்க்கிற என்னன்னா, ஒரு திருமணம் நடக்கிற நேரத்தில் நிறைய பேர் வருவாங்க, அப்போ நாலு பேருக்கு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்கு ஒரு சான்ஸ் ஆகிருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் தான் அதை ஏற்பாடு செய்கிறாங்க. அது இருந்து நின்றுட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் பிழையான கொள்கையில் இல்லாக்கள் வந்திருக்கிறாங்க, இந்த இடத்துல திருமணத்தை பற்றி ஒரு சட்டத்தை சொன்னால் நல்லா இருக்கும் என்று ஒரு மௌலவி யோசித்து அவர் பயம் பண்ணுவாருன்னா பிரச்சனை கிடையாது.
ஆனா நான் இங்க என்ன சொல்றேன்டா, ஒவ்வொரு அகது நிக்காவின் போதும் கட்டாயப்படுத்தி இந்த பயானண்ட கொண்டு போறது என்பது சுன்னால இல்லாத ஒரு விடயம். தேவை இருந்தா செய்யலாம். எதுக்கு சொன்ன மாதிரி, ஜனாதாட விடயத்துல சொன்ன மாதிரி ஜனாதாலையும் அதே விஷயம்தான். ஒரு மௌலவி ஒரு குழுமி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும், இந்த இடத்துல ஒரு பாவத்தை தடுக்கணும், அல்ல மக்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தணும் என்று ஆசைப்பட்டால் பயானண்டு செய்யலாம். ஆனால் சம்பிரதாயமாக தொடர்ந்து ஒவ்வொரு ஜனாதாக்களின் போது மையவாடியில் பயம் பண்றது, ஒவ்வொரு திருமணத்தின் போதும் அகது நிக்காவின் போது பயானண்டு கொண்டு போறது, இந்த அமைப்பை பொறுத்த மட்டும் இது சுன்னால் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கூடிய வகுப்புகளில் அடுத்தடுத்த அம்சங்களை பற்றி பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.